அள்ளித்தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டே போகிறான், ஆனால் திரும்பி வரும்போது அறுத்த அருகிலோடு வருவான். கிறிஸ்துவுக்காய் இழந்தவன் எவனும், பழைய பாட்டில் பிடிச்சவரி, ராஜ்ய மேன்மைக்காய் கஷ்டப்பட்ட எவனும் நஷ்டப்பட்டதில்லை. இது நம்மை உருவாக்குகிறது. ஐஸ்வர்யம் நம்முடைய குணங்களை என்ன செய்யும்? ஏன் 10 ரூபா நீங்கள் கொடுக்குறீங்க? ஏன் 10 ரூபா காணிக்க போடுறீங்க? நான் உட்காந்து பார்ப்பேன், காணிக்க எவ்வளோ வந்துச்சுன்னு கேட்க மாட்டேன். 2000 எத்தனை நோட்டு வந்திருக்கு? 2000 ரூபா போகிற அளவுக்கு எத்தனை பேர் நம்ம சர்ச்சில் வளர்ந்துருக்காங்க பார்ப்பேன் நான். அடுத்து 500 ரூபா நோட்டு போகிற அளவுக்கு எத்தனை பேர் வளர்ந்துருக்குறாங்க? அடுத்து 50 ரூபா நோட்டு, 10 ரூபா நோட்டு, 10 ரூபா நோட்டு 120 வந்திருக்கா? 2000 நோட்டு 4 தான் வந்திருக்கா? இன்னும் ஊழியம் நிறையா இருக்குது. ஆமாம்னு சொல்லுவோம். எதற்காக? பணத்துக்காகனோ? பணம்னா டோட்டலாக தான் நான் கேட்கணும். நான் பணத்தை பார்க்கல, சோல்ஸை பார்க்குறேன். என் ஜனங்கள் எவ்வளவாய் வளர்ந்துருக்கிறார்கள், அவனுக்குள்ளே இருக்கிற தருத்திரம் எவ்வளவாய் விலகி இருக்குது, முதல் மனசுலேருந்து எவ்வளோ தருத்திரம் விலகி இருக்குது, இல்லை இவ்வளவு செய்தியும் கேட்ட பிறகு திரும்ப அந்த கிழிஞ்ச 10 ரூபாய் தான் தேர்றானா? அப்புறம் முன்னாடி வந்து டெய்லி ஜெபிங் ஐயா, ஜெபிங் ஐயா, என்னத்தை ஜெபிக்க போ, மண்டையில் போட போகிறேன். என் அன்புக்குரியவர்களே, தருத்திரம் என்ன செய்யணும்? அது ஒரு பாஸ்டர் சொல்லுவார், தருத்திரம் வாழ்க்கையிலேருந்து இருந்தால் வாழ்க்கையில் போயிருமா ஈஸியாக, ஆனால் தருத்திரம் இங்கே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களே, அது என்ன செய்யாதா? போவே போகாதுன்றாங்க. இயேசுவின் நாமத்தில் எல்லாம் வெளியேறட்டும். ஆமே ஆமே ஆமே. வாரி இறைத்தும் சொல்லுங்க, விருத்தி அடைவான். உண்டு 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 உண்டு. அள்ளித்தூவும் விதை, அள்ளித்தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டே போகிறான், ஆனால் திரும்பி வரும்போது அறுத்த அருகிலோடு வருவான். கிறிஸ்துவுக்காய் இழந்தவன் எவனும், பழைய பாட்டில் பிடிச்சவரி, ராஜ்ய மேன்மைக்காய் கஷ்டப்பட்ட எவனும் நஷ்டப்பட்டதில்லை. இது நம்மை உருவாக்குகிறது. ஐஸ்வர்யம் நம்முடைய குணங்களை என்ன செய்கிறது? மாற்றுகிறது ஐயா, மாற்றுகிறது. தருத்திரமும் குணத்தை மாற்றுது. இங்கே போகிறீங்க ஓகேயா, டக்குன்னு ஒரு ரோட்டில் போயிட்டுருக்கும்போது ஒரு பர்ஸு கிடக்குது, அந்த பர்ஸ் எடுத்து பார்க்குறீங்க, அதில் ஒரு 3000 ரூபா இருக்குது. உடனே நீங்கள் என்ன செய்வீங்க? அந்த பர்ஸ் எடுத்து, ஐயா யார் பர்ஸு, யார் பர்ஸுன்னு கேட்டு என்ன செய்கிறோம்? கொடுக்குறோம். இல்லை ஏதோ ஏதாவது அதே, அது பணம் இல்லாதவன் அந்த காசை பார்த்தோன்னே என்ன செய்ய நினைக்கிறான் பார்த்தீங்களா? அவன் பேசிக்கலி நல்லவன், ஆனால் தருத்திரம் அவன் கேரக்டர் என்ன செஞ்சுருக்கு? கெடுத்துருக்கு. ஆனால் நம்ம என்ன செஞ்சிடறோம்? எடுத்து கொடுத்துட்றோம். ஆனால் நம்மளே ஒரு 1.5 கிலோ தங்க கட்டியை பார்த்தோம்னு வச்சாங்களேன், இல்லை எடுக்க மாட்டோம், அது ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் எங்கேயோ லைட்டாக ஒரு வைப்ரேஷன் வருதுல்ல, அதான்டா ராஜாணி, அதான் நீ. அப்போ நல்லவனும் கெட்டவனும் குணத்தில் அல்ல, அவனுடைய அளவை, ஐஸ்வர்யத்தின் அளவை பொறுத்து தான் மாறுகிறான். நம்ம 100 நோட்டை கொடுத்துட்றோம், அவன் 100 நோட்டை திருடுறான். ஆனால் நம்ம ஒரு 5 கிலோ தங்க கட்டினா எனக்கு டக்குன்னு கால்குலேஷன் போடுவோம், 5 கிலோ லைட்டாக. ஏன் இப்போ இதே அது, இதே அது, நீங்கள் ஒரு பெரிய கோடீஸ்வரனாக இருந்தீங்கன்னா அதை செய்ய மாட்டீங்க. ஓ, இவன் வந்து பணக்காரனும் ஆக மாட்டான், திருதவும் மாட்டான். அவங்கள விட்டுருங்க, நான் நம்மள்கிட்ட பேச வரேன். ஒரு மனிதன், நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் பணத்தில் செழிப்பாகும் போது நான் சொல்லுகிறேன், அவர்கள் குணங்கள் நல்ல குணங்களாய் மாறுகிறது. சார், ஒரு உபவாச கூட்டத்தில் 3 நாள் நீங்கள் கலந்து கொண்டுட்டீங்க, கலந்து கொண்டு ரிட்டர்ன் ஆகிறீங்க, ஓவர் டயர்டு, கையில் ஒரு 5 ரூபா 10 ரூபா இருக்குது, ஒரு டீ சாப்பிட்லாம். நீங்கள் 2 பேராக இருக்கிறீங்க, என்ன செய்வீங்க, என்ன யோசிப்பீங்க? அப்படியே உன்னை கழட்டி விட்டுட்டு 20 ரூபா இருக்குது, ஒரு டீ, ஒரு எனக்கு பசி ஓவராக இருக்குது. அதே நீங்கள் கையில் ஒரு 500 ரூபா வச்சுருக்கீங்க, என்ன செய்யும்? அவனை கூட்டிகிட்டு போய் 2 பேருக்கு ஆளுக்கு ஒரு பிரியாணி சொல்லு. புரியுதா உங்களுக்கு? அப்போ உபாகம் 28 சொல்லுது, பழைய ஏற்பாட்டில் பல வசனங்கள் சொல்கிறது, மனுஷன் தருத்திரனாகும்போது அவனுடைய கேரக்டர்ஸ் என்ன செய்யுது? மாறுது, மாறுது. இப்போ நீங்களே ரசம் பார்த்து கொடுப்போமான்னு யோசிக்கிறீங்களே, பணப்பிரச்சனை வர நேரத்தில்
உண்மை தீர்க்கதரிசி என்று காண்கிறேன் அப்படின்னா. நல்ல செழிப்பாக இருக்கும்போது நம்ம அதை யோசிக்கிறது இல்லை, எங்களுக்கு அந்த பிரச்சனையும் இல்லை, ஏன்னா நான் கொடுக்குறதே இல்லை அப்படின்னு ஒரு குரூப் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ என் அன்புக்குரியவர்களே, ஐஸ்வர்யம் என்னுடைய குணத்தை மாற்றுகிறது, என்னை தாராள குணமுடையவனாய் மாற்றுகிறது. ஐஸ்வர்யம் தேவை என் கேரக்டர் என்ன செய்யணும், மாறுவதற்காக. பல விஷயங்கள் என்னுடைய அன்பை மற்றவர்களுக்கு காட்டுவதற்கு பணம் தேவை. பணம் இல்லாட்டின் அன்பு இருக்கும், ஆனால் அன்பு நீங்கள் என்ன செய்ய முடியாது, காட்ட முடியாது.